அனைவருக்கும் வணக்கம். சுப மாரிமுத்து திருப்பூர்லிருந்து இந்த பதிவு உங்களுக்காக. இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். உங்கள் ஜாதகத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு திசை எத்தனை காலம் நடந்ததோ அவ்வளவு காலம் எனக்கு இந்த திசை முடியலையே, அடுத்த திசை எப்போ பிறக்கும் அப்படின்னு உங்களுக்குள்ளேயே ஒரு குழப்பம் இருக்கும். இப்போ ஒரு சூரியன் திசை நடக்குது, 6 வருஷம் ரொம்ப கஷ்டப்படுறாரு, எனக்கு இந்த சூரியன் திசை எப்போ தான் முடியும், அதுக்கப்புறம் சந்திர திசை வந்தால் எனக்கு நல்லா இருக்குங்களா அப்படின்னு ஒருத்தர் கேட்பார். ஒருத்தர் சந்திர திசை நடக்கும், எனக்கு இந்த சந்திர திசை ரொம்ப சிரமப்படுறேன், செவ்வாய் திசை எனக்கு நல்லா இருக்கும், எப்போ முடியுங்கன்னு கேட்பார். அப்போ செவ்வாய் திசை ஒருத்தருக்கு நல்லா இருக்கும், ராகு திசை வந்து செவ்வாய் திசை நல்லா இல்லைன்னா ராகு திசையாவது நல்லா இருக்குங்களா, எப்போ முடியும்னு கேட்பாங்க. பார்த்துருக்கீங்களா, இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டுங்க. சனி திசையில் நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன், புதன் திசையில் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன், கேது திசையில் நான் கஷ்டப்பட்டேன், சுக்கர திசையில் நான் கஷ்டப்பட்டேன், எனக்கு ராக திசையில் கஷ்டப்பட்டேன், குரு திசையில் கஷ்டப்பட்டேன். இப்படி எல்லாம் ஒருத்தருடைய வாழ்க்கையில் ஒரு பொதுவாக இந்த திசைகளில் கஷ்டப்பட்டேன்னு சொல்கிறவங்க அத்தனை பேருமே வாழ்க்கையில் ஒரு பரிகாரத்தை நீங்கள் செய்து அடுத்த திசைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு பரிகாரம் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை ரொம்ப நல்லா. அதுக்கு ஒரு எளிமையான ஒரு பரிகாரத்தை உங்களுக்கு சொல்லான்னு இருக்கேன். உங்களுடைய வாழ்க்கையில் சனி திசை 19 வருஷம் நான் கஷ்டப்பட்டேனுங்க, அடுத்தது நான் புதன் திசை போக போகுது, இனிமேலாவது நல்லா இருப்பேன் அப்படின்னு உங்களுக்கு ஒரு திசையிலேருந்து முடிக்க போகிறீங்கன்னா, ஆண்களாக இருந்தால் ஒரு கோயிலில் போய் குலதெய்வம் கோயில்லையோ அல்லது இஷ்ட தெய்வம் கோயிலையோ போய் மொட்டை அடிச்சிடணும். இதோட முடிஞ்சுது, இனி அடுத்த திசை பிறக்க போகுது அப்படிங்கும்போது அந்த முடியை வந்து கம்ப்ளீட்டாக எடுத்துட்டா அன்னையோட உங்களோட பிரச்சனை, அந்த உடம்புல இருக்கக்கூடிய கர்மா எல்லாமே அன்றைய நாளோட முடிஞ்சு போயிருமா. அடுத்தது புதன் திசை பிறக்கும் பாருங்க, அந்த வாழ்க்கை சிறப்பாக. இப்போ ஒருத்தருக்கு எல்லா திசைகளுக்குமே நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு திசை முடியும் போது உங்கள் உடம்புல இருந்து நெகமெல்லாம் வெட்டி போட்டுருங்க. இதெல்லாம் உடம்புல இருந்து நம்மளுடைய கழிவு எல்லாம் வெளியில் போயிடணுமா. ஒரு திசை முடியும் போது கையில் இருக்கக்கூடிய 10 விரல் இருக்கிற நெகத்தெல்லாம் பூரா கம்ப்ளீட்டாக வெட்டிடுங்க, காலில் இருக்கிற நெகத்தெல்லாம் வெட்டிடுங்க. முடிய ஓரளவுக்காவது ஆண்களாக இருந்தால் முடி எடுக்கலாம், பெண்களாக இருந்தால் முடி கொடுக்கலாம். எப்படி, அந்த பூ முடி கொடுப்பாங்க பாருங்கள், அந்த நல்லா சீவி அந்த கடைசியில் இருக்கக்கூடிய முடிய இதோட போகிட்டு நம்மளோட கர்மா அப்படின்னு பெண்கள் வந்து மொட்டை அடிக்க முடியலினால் அவங்க வந்து மொட்டை அடிக்கிறது கொஞ்சம் வருத்தப்படுவாங்க, அவங்க வந்து பொதுவாக வந்து வருத்தப்படுவாங்க இல்லைங்களா. அப்போ வருத்தப்படும் போது உங்களுடைய வாழ்க்கையில் கொஞ்சம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த நேரம் பார்த்து நீங்கள் பூமுடி கொடுக்கறது சிறப்பு. பெண்களுக்கு வந்து பூமுடி கொடுக்கலாம், ஏன்னா எல்லா பெண்களுமே முடி எடுக்க முடியாது, ஏன்னா திசை மாறும். பெண்களுக்கு வந்து ஒரு அமைதியும் அழகும் வந்து ரொம்ப முக்கியம், அதனால் அவ்வளவு சுலபமாக அது கொடுக்கக்கூடாது. அதனால் ஆண்களுக்கு அப்படி இல்லை, எத்தனை கஷ்டமாக இருந்தாலும் ஒரு சுமை இருக்குது, இந்த சுமை தீரப்போகுதுங்கன்னா இதை நம்ம முருகனுக்கு முடி கொடுத்துட்டு வந்துடுதுங்க அப்படின்னு அவர் அசால்ட்டாக சொல்லிட்டு போவார். அதுபோல் நீங்கள் இந்த முடியை கொடுக்கறதுல அவ்வளோ பெரிய அற்புதமான விஷயம் இருக்கு. அந்த முடி என்பது சனியா, கர்மா, கர்மாகாரகன் வந்து சனி. நம்மளுடைய கர்மாவை நிவர்த்தி பண்ணுறதுக்கு நம்ம உடம்புல இருந்து முடி எடுக்கணும். அந்த காலத்தில் உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா, இந்த முடி எடுத்தால் சந்தனம் பூசுவாங்க பார்த்துருக்கீங்களா. இந்த சந்தனம் வந்து எதுக்காக பூசுகிறாங்க, முடி எடுத்தாச்சு சந்தனம் வந்து அது மேலே பூசுவாங்க, மொட்டை அடித்து இந்த மொட்டைக்கு மேலே உடனே சந்தனத்தை நல்லா பூசி நல்லா இருப்பாங்க. என்ன காரணம் தெரியுமா, நீங்கள் சனிங்கிற ஒரு கர்மாவை எடுத்துட்டு குருங்க கூடியதான் சந்தனம், குருவை வந்து நீங்கள் மேலே வைக்கிறீங்க, குருவோட ஆசீர்வாதத்தை உள்ளே கொண்டு வரீங்க. நம்ம வறுமையெல்லாம் இன்னையோட முடிஞ்சு இனிமேலாவது நம்மளுக்கு ஒரு குரு வந்து நம்மளுக்கு ஆசீர்வாதம் பண்ணி நம்ம வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கணுங்கிறக்காகத்தான் நம்ம சந்தனத்தை வந்து அந்த நிமிடமே அந்த கர்மாவை நீக்கிட்டு உடனே குருவை நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ணுறோம். பார்த்துருக்கீங்களா, இந்த சந்தனத்தை மேலே வைப்பாங்க. சந்தனத்துக்கு உண்டான கிரகம் எது, சந்தனம் வந்து மஞ்சள், மஞ்சளுக்கு உண்டான கிரகம் குரு. அப்போது சனிங்கிற கருப்பை எடுத்துட்டு குருவை நீங்கள் கொண்டு வரும்போது உங்கள் வாழ்க்கை அறிஞர். அப்போது ஒரு திசை நடக்கும்போது நீங்கள் முடி எடுக்கலாம், மொட்டை அடிக்கலாம். ஒரு புத்தியில் ரொம்ப தவிர்க்க முடியாத ஒரு புத்தி நடந்துட்டு இருக்குது, அது முடியுதுன்னா கூட நீங்கள் மொட்டை அடிக்கலாம்.
இப்படியெல்லாம் நீங்கள் அதை பார்த்து ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யும் பொழுது உங்கள் வாழ்க்கை ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இது வந்து மொட்டை அடிக்கிறது எதுக்குன்னு நீங்கள் பார்த்துங்க. பொதுவாக நம்ம சாமிக்கு வேண்டியிருப்போம், அந்த கோரிக்கை நிறைவேறிட்ட சாமிக்காக முடி கொடுத்துருப்போம், ஆனால் நம்ம ஜாதகத்தில் இருக்கிற திசைக்காக முடி கொடுத்துருக்க மாட்டீங்க, கரெக்டுங்களா? அந்த காலத்திலேயே கேபி சுந்தராம்பாள் அம்மா அம்மையார் வந்து கொடுமுடியில் தான் அவங்களுடைய பிறப்பு வளர்ப்பு எல்லாமே. அந்த பேரே பாருங்க, கொடுமுடி. அங்கே போய் முடியை கொண்டு போய் கொடுத்துட்டு வந்தால் இதோட கொடுமுடி, அங்கே போய் முடி கொடுத்தா எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகுமா? மகடீஸ்வரருடைய ஆலயம் அது. வாழ்க்கையில் ஒரு முறை கொடுமுடி போயிட்டு வாங்க, எந்த திசை நடந்தாலும் மகடீஸ்வரருடைய ஆலயத்துக்கு போயிட்டு வாங்க. அங்கே வந்து என்ன ஒரு ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா, பிரம்மாவுக்கு உலகத்தில் எங்கேயுமே கோவில் இல்லை, திருப்பட்டூரில் மட்டும்தான் கோவில் இருக்குது. அதுக்கு அடுத்தபடியாக எங்கேயுமே கோவில் இல்லை பிரம்மாவுக்கு, ஆனால் சிவன் கோயிலில் கொடுமுடியில் மட்டும் கோவில் கிடையாது. ஆனால் பிரம்மனை வந்து எந்த ஒரு அடப்பும் இல்லாமல் அப்படியே வண்ணுமேற தடியில் பிரம்மா அப்படியே தத்துருமா உட்காந்துருக்கார். தலையெழுத்தை மாற்றி அமைக்கும் சக்தி பிரம்மாவுக்கு உண்டு. கொடுமுடியில் இருக்கிற பிரம்மாவை பார்த்துட்டு வந்தால் உங்களுடைய கர்மாவெல்லாம் தீரும். அங்கே வந்து பிரம்மா விஷ்ணு சிவன் மூணு கடவுளும் ஒரே ஆலயத்தில் இருக்காங்க. அங்கே நதி, அதிசயமான ஒரு நதி போயிட்டு இருக்குது சாமியை நோக்கி. அருவி சத்தத்தோட ஓங்கிற பிரம்ம மந்திரத்தோட போயிட்டு இருக்குது. எத்தனையோ மக்கள் வந்து அங்கே பரிகார ஸ்தலமாக மாற்றிருக்காங்க. நிறைய பேருடைய கர்மாவை அங்கே தான் தீர்த்துருக்குது. வாழ்நாள் முழுவதும் அங்கே ஒரு பெரிய ஒரு சக்தி ஒன்று இருக்குது. அங்கே ஒரு விநாயகருக்கு ஒரு அபூர்வ சக்தி ஒன்று உண்டு. அந்த இடத்துலையும் கூட கொடுமுடின்னு ஏன் பேர் வந்ததுன்னா முடி அப்படின்னு வருது. அப்போ கொடுமுடி அங்கே போய் முடி கொடுத்துட்டு வந்தால் இன்னும் சிறப்பு. சில பேர்னால வர முடியல அப்படின்னா நீங்கள் இப்போ எல்லா ஊர்லேயுமே ஒரு கோவிலில் வச்சு முடி எடுங்க. அந்த கோவிலில் வச்சு முடி எடுக்கிறது தான் சிறப்பு. ஒரு தெய்வ சன்னிதானத்தில் வச்சு ஒரு கர்மாவை நீங்கள் போக்கடிக்கணும். இது ரொம்ப முக்கியம். ஒரு கோவிலில் வச்சு தான் முடி எடுக்கணும். இது ரொம்ப சிறப்பு. கோவில் இல்லாமல் நீங்கள் போய் கடையில் போய் முடி எடுக்கிறது அது வந்து வேற ஒரு சமாச்சாரம். நீங்கள் முடி எடுக்கிறதா இருந்தால் இதை நீங்கள் தாராளமாக செய்துட்டு வாங்க. இந்த ஜாதக ரீதியாக உங்களோட வாழ்க்கையில் இது எல்லாமே ஒரு திசை ஆரம்பிக்கும் போது நீங்களும் எல்லாம் முடி கொடுத்தாச்சு, முடி இனிமேல் வளரப்போகுது, என்னுடைய தொழிலும் இனிமேல் வளரணும், என் வாழ்க்கையும் இனிமேல் வளரணும், இந்த முடி வளர்ந்தாப்புல என்னுடைய வாழ்க்கை வளரணும், முடி கண்டிப்பாக வளரும் இல்லைங்களா? அதனால் வெட்ட வெட்ட தலையிறது வாழை, முடியை எடுக்க எடுக்க வளர்றது நம்மளுடைய உடம்பு. இது ரெண்டுமே தலைஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. வாழை நீங்கள் வெட்டிக்கிட்டே இருங்க, அது தலைஞ்சிக்கிட்டே இருக்கும். அதனால தான் வாழையடி வாழையா வாழ்ந்தாங்கன்னு சொன்னதுக்கு அது காரணம். அதனால் இந்த திசை நடக்கும்போது, ஒரு புத்தி நடக்கும்போது நாம் கண்டிப்பாக நம்மளுடைய முடியை எதற்காக எடுக்கிறோமோ அது காரணம் வேணும். உங்களுக்கு ஜாதகத்தில் க்ளீனாக கணிச்சுட்டு போய் இந்த திசை இனிமேல் முடியுது, இனிமேலாவது என் வாழ்க்கை நல்லா இருக்கணும், இந்த கர்மம் என்னையோட போகட்டுன்னு முடியெடுங்க. ஒரு கோயில் சன்னிதானத்தில் முடியெடுங்க. அது உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய வளர்ச்சி கொடுக்கும். அன்னையோட நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ரோமம் எல்லாம் எடுத்தாச்சு. நீங்கள் ஒரு குழந்தை, ஒரு பிறவி, அவ்வளோதான். பிரமாதமாக வாழ்வீங்க, அருமையான வாழ்க்கையாக வாழ்வீங்க. வறுமை இல்லாத வாழ்க்கை வாழ்றதுக்கு உங்களுக்கு யோகம் வந்தாச்சு. இதுக்கு மனசுலேயே பாருங்க, அன்னைக்கு முடி எடுக்கிற அன்னைக்கு உங்களுடைய ட்ரெஸ் எல்லாம் ஒரு நதியோரத்தில் கொண்டு போய் போட்டுட்டு புது ட்ரெஸ் மாற்றிட்டு கோயிலில் போய் புத்தாடையோடு போய் பகவானுக்கு தேங்காய் பழம், வெத்தலை பாக்கு, பூமாலை, கல்கண்டு வாங்கி உங்களுடைய என்ன தெய்வத்தில் போய் முடி எடுக்கிறீங்களோ அந்த கோவிலில் வச்சு சாமிக்கு வந்து பூமாலை கல்கண்டோட நைவேத்தியம் பண்ணுங்க. அன்னையிலேருந்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். சுப மாரிமுத்து, நன்றி, வணக்கம். விஷ்ணு.